என்னுடைய பேர் வந்து பி செல்லமுத்துங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா, ஒட்டஞ்சத்திரம் தாலுகா வெறியப்பூர் பிரிவுங்கிற இடத்துல ஏவிஎம் பெட்ரோல் பக்கத்தில் இந்த பண்ணை இருக்குங்க. எத்தனை வருஷமாக நான் இந்த கோழி பண்ணை நடத்திட்டு வரீங்க? 4 வருஷம். முதல்ல சிம்பிளாக ஆரம்பித்தேன், வந்து ஒரு 20 கோழி வச்சு சிம்பிளாக பண்ணிக்கிட்டு பண்ணேன். அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு, அதனால் திருப்பி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 200 கோழி வச்சுருக்கேங்க. என்னென்ன கோழினா நீங்கள் வச்சுருக்கீங்க? எங்கள் சுத்தமாக நாட்டுக்கோழி தான் அங்கே இருக்குது. இடைவெட்டு கோழின்னு சொல்கிற நாட்டுக்கோழி மட்டும்தான் இருக்குது. சரிங்க. அந்த முட்டைக்கோழி கறி கோழி அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, முட்டைக்கோழி தனியாக வச்சுருக்கிறோம், அது மேலே கறிக்கு வைக்கிற கோழி தனியாக வச்சுருக்கிறோம். இந்த சின்ன சின்ன கொட்டகை மாதிரி போட்டிருக்குறீங்களா அங்கங்கே? அது வந்து நிழலுக்காக போட்டிருக்கிறதுங்க. மரம் வச்சுருக்கேன் இப்போ தான், நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்ல, வேப்ப மரம் வச்சுருக்கேன், அதனால் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்ல. அப்புறம் வெயில் நேரத்தில் தங்குறதுக்காக வச்சுருக்கேன், செட்டுக்குள்ளே போயிடும், வெயில் நேரத்தில் வந்து அது கொட்டைக்குள்ளே இருந்துக்கேன். இரவில் மட்டும் அந்த பெரிய இரவில் வந்து பெரிய செட்டில் வச்சு நாங்கள் பூட்டி வச்சுருவோம், வெளியே எலி அது அந்த மாதிரி பூனை அந்த மாதிரி வராமல் இருக்கும். என்னென்ன தீவனம் நான் இந்த கோழிங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? வந்து கம்பு கொடுப்பேங்க, கம்பு மக்காச்சோளம் அரைச்சி வச்சுட்டு கொடுப்பேன், அது வாரத்தில் 2 நாள் அது கொடுப்பேன். சாயங்கால நேரத்தில் அசோலா போட்டு வச்சுருக்குறோம், அது கொடுப்பேன். காலை நேரத்தில் அசோலா கொடுப்பேன், சாயங்கால நேரத்தில் குதிரை மசாலா வெட்டி கொடுப்பேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி ஒரு வாரத்துக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். பகல் நேரத்தில் வெயில் நேரத்தில் வந்து இந்த செட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கேன், நின்று இறைய தண்ணி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன், இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். நைட் நேரத்தில் பெரிய செட்டில் போய் அடைஞ்சிருக்கேன். வந்து இந்த சின்ன செட்டு போட்டு வச்சுருக்கிறது வந்து வெயில் நேரத்தில் வந்து இறைய தண்ணியில் இதுக்குள்ளே வச்சுருக்கேன், அதை வந்து சாப்பிட்டு இங்கே இருக்கேன். வெயில் நேரத்தில் செட்டுக்குள்ளேயும் போகும், இங்கேயும் இருக்கேன். மரம் வச்சுருக்கேன், அது வர வரைக்கும் இந்த செட்டு தேவைப்படுது. இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஆகாதுங்க. ரெண்டு குச்சி தென்னைமட்டை போட்டு மேலே கிடுகு மேஞ்சி தென்னைமட்டை போட்டு விட்டுருக்கேன், பெரிய செலவெல்லாம் ஒன்றும் வராது. நான் வந்து கம்பு போட்டு வச்சுருக்கிறேன், பயிரை வெட்டி கொண்டு வந்து கோழிகளுக்கு எல்லாத்துக்கும் காலையில் வெட்டி போட்டுருவோம். அது வந்து ஓரளவுக்கு சத்து கிடைக்கிற மாதிரி குதிரை மசாலா வச்சுருக்கிறேன், அதை வந்து ஒரு டைம் இது ஒரு டைம் மாற்றி மாற்றி வெட்டி போட்டுருவோம். அசோலா வச்சுருக்கிறேன், அதை காலை நேரத்தில் போட்டுருவோம். இதெல்லாம் போடுறதுனால வந்து முட்டை வந்து தரமான முட்டை கிடைக்கும். எங்களுக்கு குஞ்சு இங்குப்பேட்டில் வச்சோம்னாலும் 90% நமக்கு குஞ்சு பொறிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் வந்து சத்தான தீனி கொடுக்குறத எங்களுக்கு மெயினாக கொடுத்துருவோம் நாங்கள். இந்த செட்டு 60 அடி நீளம், 11 அடி அகலத்தில் போட்டு வச்சுருக்கிறேங்க. இது வந்து ஒரு 6 பகுதியை பிரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு சைடு வந்து 6 பகுதியை சென்டரில் பிரித்து அந்த பக்கம் ஒரு 5 செட்டு வச்சுருக்கேன். அங்கேருந்து 21 நாள் குஞ்சு இது ப்ரூடிங்லேருந்து கொண்டுகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து பெருசாக ஒரு 1/2 கிலோ வர்ற வரைக்கும் அந்த 5 செட்டுக்குள்ளே வச்சுருந்து மிச்ச இது வந்து இங்கே ஓப்பனாக இருக்கிறதில் விட்டுருவோம். இந்த செட்டு வந்து 3 மாதம் குஞ்சு வர்றக்கும் விற்கிற வரைக்கும் 5 மாதத்து வரைக்கும் இந்த செட்டில் வச்சுருக்கோம். இது ஒரு 5 பிரிவாக இப்போ பிரித்து வச்சுருக்குறேங்க இந்த சைடை. அதில் வந்து முதல்ல வந்து ஒரு 30 நாள் குஞ்சு அங்கே ப்ரூடிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே கொண்டு வந்து 30 நாள் கழிச்சு இங்கே விட்டால் 80 நாள் வரைக்கும் அந்த செட்டுக்குள்ளே வச்சுருப்பேங்க. ஒரு இந்த வாரம் உள்ளதை ஒரு வாரம் ஒருக்க கொண்டு வந்து விடும்போது ஒரு வாரம் ஸ்டெப் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு 90 நாள் உடனே அந்த பக்கம் அந்த செட்டில் தூக்கி விட்டுருவேன். இந்த வலையில் வந்து இந்த கழு லகுடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்குறேங்க. காக்கா லகுடு இது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போயிடும், அதனால் வந்து அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். உள்ளுக்கே தண்ணி தீனி எல்லாம் செட்டு உள்ளே கூரை செட்டில் போட்டு வச்சுருவேன். செட்டு வந்து சேவலுக்காக போட்டு ரவுண்டு போட்டு உள்ளே வச்சுருக்கேங்க. ஏன் உள்ளவன்ட்டு வந்து இப்படி தனிமைப்படுத்துகிற வேலை ஆயிடுச்சுங்கன்னா, கோழிகளோட விட்டு அது வந்து கோழி கொத்தி கொத்தி அது சாவனுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி முட்டை பொறிக்கிற பெர்சன்டேஜ் குறைஞ்சி போயிடுது ரொம்ப. அதனால் இதில் இதுதான் எங்கள் பண்ணையில் இருக்கிற சேவலே இதானுங்க. இதில் வந்து ஒரு 25 சாவல் கூண்டு போட்டு வச்சுருக்கிறேன். மொத்தத்தில் விடும்போது என்னங்கன்னா, சாவலோடைய வலுவிழந்து சாவல் வந்து குஞ்சு பொறிக்கிற திறமையே ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கிறேன். இது வந்து பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு 80% 90% வரைக்கும் 100 முட்டைக்கு 90 முட்டை பொறிச்சிருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து இது கொஞ்சம் வேலை தான். நைட்டு 7 மணின்னா ஒரு நாள் 2 நாளுக்கு ஒருக்க போட்டால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் இருக்குது, குஞ்சு தெளிவாக இருக்குது. அதுக்காக ஒரு 20 சாவல் வச்சுருக்குறேங்க தனிமைப்படுத்தி. வந்து இந்த செட்டு வந்து முட்டைக்கோழிக்காக கோழி நைட்டு அடையிறதுக்காக வச்சுருக்குறேங்க. நைட்டு வந்து இதில் தங்கிக்கு லாக் பண்ணிடுவேன். முட்டை வந்து உள்ளே வைக்கிற மாதிரி ஸ்டேஜ் அடித்து வந்து பெட்டி அடித்து வச்சுருக்கேன், அதுக்குள்ளே முட்டை வச்சுறேன். இது வந்து ஒரு எங்கிட்ட 200 முட்டைக்கோழி இருக்குதுங்க. முட்டை விடுறதுக்கு மட்டும் 200 கோழி? முட்டை விடுறது மட்டும் 200 கோழி இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை வரைக்கும்? ஒரு நாளைக்கு 25 முட்டை ஆவரேஜாக கிடைக்கும். 25 முட்டை கிடைக்கும். இப்போ நீங்கள் என்னென்ன இங்கே விற்கிறீங்க? இங்கே வந்து குஞ்சை வந்து இங்கு பேட்டரில் வச்சு குஞ்சு வந்து 100 ரூபா
மேக்ஸிமம் வியாபாரி வந்தால் 90 ரூபா இல்லாமல் என்ன 90 ல இருந்து 100 வரைக்கும் விற்றுட்டுருக்குறங்க. அதை வச்சு கொஞ்சம் நம்ம சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. முட்டைகளும் வித்துட்டு முட்டை விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. முட்டை விற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு கோழி வந்து 2 மாதத்துக்கு ஒரு கதை 10 முட்டை விற்கும். அதனால் முட்டை விற்கிற வாய்ப்பு கம்மி. குஞ்சுனா உங்களுக்கு வந்து 10 முட்டைனா அது உங்களுக்கு 100 ரூபாய்னா 2000 ரூபா வந்துடும். தீனி செலவு எல்லாமே கரெக்டாக சரியாக போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் குஞ்சாகத்தான் விற்றுக்கிட்டுருக்கேன். குஞ்சு 100 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்றுட்டுருக்குறேன். கறிக்குன்னு கேட்டால் கொடுத்துக்கிட்டு கறிக்குன்னு நாங்கள் வந்து அது வந்து நான் ஒரு இப்போ நிறையா குஞ்சு இருக்குன்னா நிறையா குஞ்சு வளர்த்துறது எங்கள்கிட்ட வசதி பத்தாது. அதனால் வந்து ஒரு வாரத்தில் வந்து எங்கிட்ட வந்து கறியை வெட்டி வாங்கிட்டு போகிறவங்க ஒரு வாரம் ஒரு 25 கிலோ இருந்து 100 ரூபா 120 ரூபா ஒரு மாதத்துக்கு விற்கும். அதை மட்டும் நான் வெட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த கோழி செட்டுக்குள்ளே இந்த இங்கு பேட்டர் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கட்டி வச்சுருக்குறேங்க. இந்த இங்கு பேட்டர் ரூம் இது இங்கு பேட்டர் ரூம்புங்க. உள்ளுக்கு இங்கு பேட்டர் 1000 முட்டைக்குள்ளே கெப்பாசிட்டி உள்ளது வச்சுருக்கேன். அது வந்து குஞ்சு வளர்த்துற ப்ரூடிங் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கிறேங்க. இப்போ 25 நாள் குஞ்சு வரைக்கும் 21 நாள் குஞ்சு வரைக்கும் அங்கே வச்சுருவேன். அது வச்சு 21 நாளைக்கு மேலே தான் அந்த பக்கம் இருக்க செட்டு கொண்டு போவோம். இதுதான் இங்கு பேட்டருங்க. இதில் ஒரு 1000 முட்டை 1100 முட்டை வரைக்கும் வைக்கலாம். இது வந்து 18 நாள் இந்த முட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த கேச்சரின்னு சொல்கிறதுங்க. இது கேச்சரிக்குள்ளே வந்து ஒரு 400 முட்டை வைக்கிற அளவுக்கு பொறிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டிங்க. இது 400 அது வந்து உள்ளுக்கு இதில் எடுத்து 18 நாள் வச்சு 21 நாளில் 22 நாளில் இங்கே குஞ்சு எங்களுக்கு டெலிவரி எடுக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து ஆட்டோமேட்டிக் பெட்டர் தாங்க. ஒரு 40 நிமிஷம் இருக்க ரொட்டேஷன் ஆகிருக்குங்க. அந்த பக்கம் 40 நிமிஷம் இந்த பக்கம் 40 நிமிஷம் இருக்கேன். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா நீட்டாக ஒரு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. இது 40 நிமிஷத்துக்கு இருக்க ரொட்டேட் ஆகுனா கோழி வச்சு அப்படி பிரட்டி விட்டுருக்குற மாதிரி இது 40 நிமிஷம் அந்த பக்கம் இருக்கு. அது அப்படி எல்லாமே ரெகுலேட்டர் 40 நிமிஷம் ஆட்டோமேட்டிக் வேலை செஞ்சிருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணணும் அப்படியே வச்சுருந்தா முட்டை வந்து ரொட்டேட் இருக்கணும். அதுக்காக வச்சுருக்கோம். இது 12க்கு 16 ஒரு 4 வயல், 12க்கு 10 6 ஒரு 4 வயல் 4-5 வயல் போட்டிருக்குறேங்க. இது வந்து நல்லா வாரத்தில் 2 நாள் நம்ம கொடுத்துட்டோம்னா முட்டையெல்லாம் தெளிவாக பெருசாக நல்லா தெளிவாக இருக்குதுங்க. இது வந்து மேலே அந்த பச்சை வாழை எதை கட்டியிருக்கேன்னா வெயில் வந்து ஒரு 50% இருந்தால் போதும் அதுக்கு. அதனால் பச்சை வாழை கட்டியிருக்குங்க. இது வந்து கோழி நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அதனால் வந்து வாரத்தில் 2 நாள் இதை கொடுப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டை நல்லா வந்து தெளிவாக இருக்கும். முட்டை தெளிவாக இருக்குங்க. இது கறி வேறு கோழிக்கு போட்டாலும் நல்லா சத்தானதாக இருக்குது. இது போடுறதுனால நல்லா முட்டை தெளிவு மொத்தத்தில் வருது. நல்லா கோழி நல்லா தெளிவாக இருக்கும். அசோலா இந்த குதிரை மசாலா இதெல்லாம் வெட்டி போட்டேங்க. தீவன செலவு குறையும். அதுக்காக வந்து இதை பண்ணிக்கலாங்க. தீவன செலவோட தீவனமே போட்டாலும் இது போடுற மாதிரி அது அவ்வளோ சரியாக வராதுங்க. வெறும் தீவனத்தை போட்டோம்னா பச்சை போடுறதுக்கு குதிரை மசாலா இந்த அசோலாலாம் போடுறப்ப வந்து உங்களுக்கு நம்ம நல்லா தெளிவாக முட்டை நல்லா தெளிவாக இருக்கும். பொறிக்கிற திறன் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். இதுதானுங்க குதிரை மசாலா. இது வந்து என்னங்கன்னா நல்லா சத்தானதுங்க. சும்மா ஓரளவுக்கு ஒரு 200 கிராம் கொடுத்தாலே போதும். வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா முட்டை இது கறிக்கு மேலே விற்கிற கோழி வந்து நல்லா வெயிட் வருதுங்க. இது இந்த குதிரை மசாலா வந்து ஸ்ப்ரிங்க்லரில் போட்டு வச்சுருக்குறேங்க. தண்ணி பற்றாக்குறையாக வெயில் பற்றாக்குறையிற காலத்தில் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுருந்துங்க. இது போடுறதுனால தீவன செலவு குறையுங்க. காலையில் தீவனம் போட்டால் மதியத்துக்கு மேலே அசோலா அல்லது குதிரை மசாலா ரெண்டு எது போட்டாலும் உங்களுக்கு தீவன செலவு குறையும். அதை ஒருத்த விட்டுறலாம். நல்லா தெளிவாக இருக்கும். இப்போது இப்போ பண்ணையில் வந்துங்க பிறந்த குஞ்சு வந்து 7வது நாள் F1 ஊற்றி 12வது நாள் வந்து IBD ஊற்றி 21 நாள் வந்து 21வது நாள் வந்து லசோட்டா ஊற்றி வளர்த்திக்கிட்டு இருந்தோம்ங்க. அது வந்து அதை விட அதிமதுரம் இது இந்த ஊற்றுனா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் வந்து அது முறையாக அதை 21 நாள் இங்கே பண்ணிடுறோங்க. 21 நாளைக்கு மேலே அங்கே கொண்டுட்டு போயிடுவோங்க. அங்கே கொண்டுட்டு போனோம்னா அங்கே வந்து 45 நாள் 1/2 கிலோ ரேஞ்சுக்கு வரும்போது RDV போட்டுருவோங்க. அப்புறம் சளிக்கு வந்து குமேரி குயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஓரளவு கரெக்ட் பண்ணிக்குவோங்க. நாட்டுக்கோழி வளர்த்துறது வந்து கொஞ்சம் சிரமமான கொஞ்சம் மைனூட்டான பார்க்க வேண்டிய தொழில் தான் அது. ஏன்னா சளி பிடிக்கிறது எல்லாமே காலையில் சாயங்காலம் 2 நேரம் பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு வச்சுருந்தோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்ல லாபகரமான தொழில் தான். அதில் ஒன்றும் மோசம் இல்லை. ஆனால் நல்லா கண்காணித்து பார்க்கணுங்க. அதுதான் மெயினாக உள்ளது. இப்போ வந்து அம்மைக்கெல்லாம் தடுப்பூசி போட்டுருவோம். 6 மாதத்துக்கு ஒருக்க கோழிக்கு அம்மை தடுப்பூசி போட்டுட்டோம்னா அது அம்மை வர்றது கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சிருதுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் RDV போட்டுருவோம். போட்டுட்டோம்னா வெள்ளைக்கழிச்சி வர்றது குறைஞ்சிருது.
நான் இது இல்லாமல் நாங்கள் அதிமதுரை இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. விற்பனை எப்படிங்கன்னா முட்டைக்கோழி நாங்கள் தரமாட்டோங்க. ஒரு கிலோ 1.5 கிலோ வர்ற முட்டை வைக்கிற ஸ்டேஜுக்கு வர்றப்ப நாங்கள் கோழி விற்பனை பண்ணுவோம்ங்க. அப்போ வந்து கிலோ 500 ரேட்டு கொடுத்துட்ருக்குறோங்க. இப்போதைக்கு நிலைமைக்கு கூடனா குறைச்சிக்கும், மார்க்கெட் ரேட் கூடனா கூட்டிக்கும், குறைச்சா குறைச்சிக்குவேன். இப்போ இந்த கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்தே 500 ரேஞ்சுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். இங்கே எங்கிட்ட வந்து வாரத்தில் ஒரு 30 கிலோ இருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 120 கிலோ இங்கே எங்கள் தோட்டத்திலே வந்து நாங்கள் வெட்டி கொடுத்துருவோம். கோழியாக வேணுங்களும் கோழியாக கொடுத்துருவோம். பண்ணையில் வந்து ஒரு 200 கோழி ஒரு 30 சாவல் வச்சுருக்கிறேன். அதை நாங்கள் வளர்த்திட்ருக்குறோம். அதிலேருந்து எடுத்து வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து 90 லிருந்து 100 வரை கொடுக்குறேன். ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் வந்து 150 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்குறேன். நாங்கள் கோழி வளர்த்துறோம்னு நினைக்கிறவங்க வந்து ஒரே நிறைய போட்டு வளர்த்த வேண்டாங்க, அது அவ்வளோ சரியாக வராது. நிறைய 50 ருபடி 40 ருபடி அப்படின்னு கோழின்னு வாங்கி வளர்த்துனா அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அளவாக ஒரு 10 கோழி வாங்கி 2 சாவல் வாங்கி அதுலேருந்து நீங்கள் அதில் என்னங்கிறத அளவு ரீதியாக பண்ணுறது வீடியோவில் வந்து யூடியூப்பில் பார்த்து நம்ம முழுசாக பண்ணலாம் அப்படின்னு அது மாதிரி பண்ணணும்னு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம அளவு ரீதியாக எப்படி என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாங்க. இன்னுமே எனக்கு அனுபவம் பத்தலைங்க, இன்னும் அனுபவம் வேணுங்க. இன்னும் இன்னும் நீண்ட நாள் அனுபவம் இருக்குது. இன்னும் மருந்தெல்லாம் இன்னும் என்ன கொடுத்தா சிம்பிளான மெத்தடில் அதை ஒழுங்காக காப்பாற்ற முடியுங்கிறது இன்னும் ஒரு 50% தான் எனக்கு தெரியுது. இன்னுமே 4 வருஷம் ஆச்சு, இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய இருக்குதுங்க. அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பண்ணணும். பண்ணுனா லாபகரமான தொழில் தான். இப்போ 200 கோடி இருக்குதுன்னா எனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபா மிச்சம் ஆகுது. இப்போ செலவு எல்லாமே போகிறதுக்கு எனக்கு செட்டு போகிறதுக்கு செலவு வந்து எனக்கு 7 லட்சம் ரூபா செலவு வந்துருக்குதுங்க. 7 லட்சம் ரூபா செலவு அது அப்படியே இருந்தாலும் நான் இன்க்பேட்டருக்குள்ள ஜெனரேட்டர் முதல் கொண்டு வாங்கி வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் மாதம் ஒரு 50,000 ரூபா ரேஞ்சு கிடைக்குது செலவு. ஆள் போட்டிருக்கேன், எல்லாம் போக செலவு இதெல்லாம் போக மாதம் ஒரு 50,000 ரூபா இப்போ கிடைக்குது.